காமராஜ் ஐயா முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு நாள் சாயந்தர நேரம் பொதுமக்கள்லாம் ஐயாவை பார்த்து பேசணும்னு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமும் அஞ்சாறு பேர் வந்திருக்கிறாங்க. சரி, தொழிலதிபர்களை கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து வெளியில் வந்து பொதுமக்களை பார்த்து, யார் யார் வெளியில் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, அவங்களுக்கு எது கடைசி பஸ் எப்போ அப்படின்னு கேட்டு, அதுக்கு தக்கவாறு பேசி ஒவ்வொருத்தட்டையும் பேசிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு வராங்க. உள்ளே பார்த்தா இவங்க யாரையும் காணோம். செக்ரட்டரி மெதுவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு போயிட்டாங்க ஐயா, அவங்கள பார்க்காம நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு. அப்படியா, இதில் வருத்தப்பட என்ன இருக்குது? சரி, ஃபோனை போடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, நீங்களாம் லோக்கலாக இருந்தால் காரில் வந்திருப்பீங்க, காரில் போயிடுவீங்க, வெளியூர்லேருந்து வந்திருந்தால் உங்களால் ஒரு நாள் ரூம் போட்டு தங்க முடியும், அவங்களால அதெல்லாம் முடியுமா? அதனால தான் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்தேன். சரி சரி, இதில் ஒன்றும் கோபவருத்தப்பட வேண்டாம், வாங்க நாளைக்கு நம்ம விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம், நம்ம நாளைக்கு நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படிங்கிற